கிலோ 10 ரூபாய்க்கு எடுக்கறான் வாழை எண்ணிது இப்ப கிலோ 10 ரூபாய் ஆனா அவன் 60 ரூபாய் வைக்கிறான் ஒரு கிலோ வாழைப்பழம் விசாரிச்சு பாருங்க 60 ரூபாய் வைக்கிறான் ஆனா என் தோப்புக்கு வந்த 10 ரூபாய்க்கு கொடுத்தா முடியலன்னா கொடுக்காம அடிக்கும் போது என்ன எல்லாம் எடுத்து வியாபாரத்தை பிடிக்க தெரியல எனக்கு அதுல புதுசா தெரியும் அதனால அதுவும் எனக்கு சரியா வரல இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப திரும்ப ஒரு 8 ஏக்கராவ போட்டு அதுல கரும்பு கூடு பயிரை பண்ணிக்கிறேன் அதுல ஏன் கூடு பயிரை பண்ணா அதுல வரக்கூடிய புற்கள அதுல முளையதையும் கலபொத்தியும் மீள முடியல அந்த ஒரு காரணத்துக்காக அந்த நிலம் அப்பப்ப கலபொத்தின்னு இருக்கோ ஆடு மாடு விட்டு நாஸ்தி பண்ணவோ ஆனா செடிமையோ இப்படி பல பிரச்சனை இருக்கிறதுனால கரும்பு போட்டோம்னா தோட்டம் பந்தோபஸ்து ஆயிடுச்சு அது உள்ள இது இருக்கு அதனால அதுல ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான இடத்தை ஒதுக்கி விட்டுட்டு அதுல கரும்பு போட்டுருக்கேன் இப்ப அந்த கரும்பு போட்டு அவன் காசி எண்ணெய் கொடுக்குறானா கொடுக்கட்டேன் ஏன்னா நமக்கு தேவை மெயின் இது இந்த பயிர் அதனால இந்த பாமாயில் பயிரை காபந்து பண்ணணும்னு சொன்னா அதுக்கு இந்த கரும்பு சேஃபா இருக்குன்னு நினைச்சுன்னு அதை பண்ணியிருக்கேன் ஆக நாம விவசாயம் இப்ப செய்யறதுக்கு என்ன பொருத்தனவர்களும் இன்றைய காலகட்டத்துல எந்த பயிரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொன்னா அது பாமாயிலா தான் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆழ்ந்த மனசுல அந்த எண்ணம் வேரூன்னி போச்சு அதனால நான் அதை ஏத்துக்கிட்டேன் மீதி பேர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவர் போடணும்னு ஊட்ட போவாரு வீட்டுல இருக்கிற பொம்பளை கேட்டாக்க ஆட எவனா காரியமே போறான் தீர்ந்து போச்சு அவங்க முடிஞ்சு போச்சு இல்ல இவங்க டீ குடிக்க போவாங்க அங்க போய் நான் பாமாயில் போடுறேன்னா ஏண்டா நீ கிடணுமா அவன் நோண்டிட்டா ஏற்கனவே அப்படின்னு அவனை காட்டுறா இவருக்கு அசந்து போச்சு அவன் ஏன் நோண்டனா அவன் நிலைமை என்ன அப்படின்னு அதை கேட்டுட்டு அவனுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்குன்னு அவங்க என்ன மறுக்க மாட்டாங்க போட்டுருவாங்க இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு மையத்துல நாம இத செய்துகிட்டு இருக்கிறோம் நாங்க 10 வருஷமா அந்த ஆயிப்போச்சு விலைவாசியில ரொம்ப அடிபட்டு நொந்து போயிடும் எங்களுக்கு கிடைக்கல விலை ஆனா போன வருஷத்துல கம்மியா கொடுத்த காசை இந்த வருஷம் ஒவ்வொருத்தரும் கணக்கு பண்ணி அரசாங்கம் கொடுத்துருது எங்களுக்கு அந்த வகையில எங்களுக்கு பெரிய ஒரு நற்பலன் கிடைச்சிருக்கு இப்ப கரும்புக்கு அரசாங்கம் கொடுக்க சொல்றது கூட அவன் கொடுக்க மாட்டான் எடுத்து போன கரும்பு காசையும் கொடுக்க முடியல இவன் சேர்த்து கொடுக்கணும்னு சொன்ன காசையும் கொடுக்க முடியல ஆனா இந்த காசு வந்து இப்ப தீபாவளி கொண்டாடிட்டோம் நாங்க அந்த காசை எடுத்து இப்ப இந்த வருஷத்துக்கும் விலைய நிர்ணயம் பண்ணிட்டாங்க இவங்க ஆலையார் என்ன ரேட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னா இன்னைக்கு 8000 தராங்க 8 சில்லறானே 7 சில்லறையா இன்னைக்கு கொடுத்துக்கிறாங்க இதுல இருந்து இந்த 10000 சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த டிஃபரன்ஸ் காசு அரசாங்கம் கொடுக்கும் அதுக்கு ஒரு உத்தரவாதம் வேற கிடைச்சு போச்சு கொடுப்பாங்களா கம்மியா அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லை இன்றைய காலகட்டத்துல நமக்கு வந்து இப்படிப்பட்ட இந்த வசதிகள் இருக்குதுன்னு ரெண்டாவது இந்த பயிருக்கு வந்து இப்ப உடனே ஓடி களை கொத்தணும் உடனே ஓடி எதையாவது ஒண்ணு செஞ்சிடணும் இல்லைன்னா இன்னைக்கு வீணா போயிடும் இல்ல ஒரு காத்தடிச்சுன்னா கொட்டிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல நீ எங்கன்னா படுத்து நடக்கலாம் அது மட்டும் விளைஞ்சிடும் ஏன் இந்த பயிரை தேர்வு செய்யக்கூடாது நம்ம அதனால நீங்க வந்திருக்கிறவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் ஒரு ஆள் 10 பேரை உருவாக்கி இந்த பகுதியில போட வைங்க அவங்கள அதுக்கப்புறம் அந்த லாபம் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா அப்புறம் அவங்களே அவங்கள வந்துருவாங்க